எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். இன்னைக்கு எஸ்எஸ்ஆர் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அர்னாப் கோஸ்வாமி சார், ஸோ நேற்று வந்து அவருடைய வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், எதுக்காக பார்த்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து அட்வொகேட் விவேகானந்த் குப்தா, ஸோ அவர் சொன்ன விஷயங்கள், அவரு போட்ட ட்வீட்டா இருக்கட்டும், அண்ட் அடுத்ததாட்டு விபோர் ஆனந்த், ஸோ அவரு போட்ட ட்வீட்டா இருக்கட்டும், இன்னும் சில விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன். இப்ப டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம், அன்கவர் எஸ்எஸ்ஆர் திஷா கில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் தான் வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு, போய் பாருங்க. அண்ட் அதே மாதிரிதான் நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து செகண்ட்ஸுக்கு செகண்ட் அந்த ஒரு ஹேஷ்டாக்ல வந்து நம்மளால எவ்வளவு தூரம் ட்வீட் போட முடியுமோ அவ்வளவு தூரம் ட்வீட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த எஸ்எஸ்ஆர் கேஸ மறக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து அட்வொகேட் விவேகானந்த் குப்தா, ஏற்கனவே வந்து நேற்று வந்து அனுஜா கபூர் அப்படின்றவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல பாத்திருந்தோம். அதாவது என்னன்னா, எஸ்எஸ்ஆர் கேஸ 50 கோடி ரூபா வாங்கிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அட்வொகேட் விவேகானந்த் குப்தா அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஒரு கேஸ்ல வந்து 2 FIR இருக்கு, ஸோ வந்து 2 FIR இருக்கிறப்போ இந்த ஒரு கேஸை வந்து எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், ஸோ வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து க்ளோஸ்லாம் பண்ணலை, இப்படி தேவையில்லாத நெரேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து அட்வொகேட் விவேகானந்த் குப்தா, ஸோ அவர் வந்து ட்வீட்டில் போட்டிருக்காரு. அதாவது என்னென்னா, இந்த ஒரு கேஸை வந்து இன்னும் இப்போ தான் வந்து சிபிஐ வந்து அடுத்த ஒரு மூவுக்கு போயிட்டு இருக்காங்க, அடுத்தது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்தது ஃபைனலாக வந்து கோர்ட்டில் இதை வந்து கொண்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், ஸோ அதுக்காக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் வந்து மக்களுடைய ஹோப் எல்லாருமே வந்து சிபிஐ நோக்கி இருக்கிற ஒரு டைம்ல வந்து நீங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அட்வொகேட் விவேகானந்த் குப்தா சொல்லியிருக்காரு. அண்ட் மூணாவதா அட்வொகேட் விபோரானந்த் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா வந்து, டியர் க்ரொக்கோடைல் ஹூம் கில் டுடே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு யாரா நீங்க கொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முதலைய பார்த்து கேட்ட மாதிரி வந்து அந்த முதலையுடைய போட்டோ போட்டு அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. நிறைய மக்கள் அந்த முதலை யாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த முதலைய பார்த்து டெய்லி ஒரு ஆளை கொண்டுட்டு இருக்கேன், இன்னைக்கு யார கொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் எல்லாமே பேசுறதுல கண்டிப்பா உள்குத்து இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து பாலிவுட்ல அசிஃப் பிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இறந்தாரு அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் சொல்லியிருந்தோம். இந்த அசிஃப் பிஸ்ரா, ஸோ அவருடைய அந்த ஒரு இறந்த அந்த ஒரு விஷயம், ஸோ அதையும் வந்து கனெக்ட் டு த டாட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேஸோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கும் வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு கேஸையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அடுத்த விஷயம், இந்த டிஆர்பி ஸ்கேம், இந்த ஒரு கேஸ் வந்ததுல இருந்து இந்த ஆடு கொடுக்குற அந்த ஒரு கம்பெனி, ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த சேனல்ல ஆடு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டாவே இப்போ இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து அதிக மக்கள் பார்க்குற அந்த ஒரு சேனல்ல ஆடு கொடுத்தாதான் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியும். இந்த டிஆர்பி ஸ்கேம் இருக்கிற இந்த ஒரு டைம்ல வந்து யாரு உண்மையா இருக்கிறாங்க யாரு பொய்யா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டே போயிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து ரிபப்ளிக் டிவி, அதாவது என்னன்னா இந்த ஒரு டிவி சேனல்ஸ்லயே வந்து நம்பர் ஒன் யார் அப்படின்னா வந்து டைம்ஸ் நோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் நோ தான் வந்து அதிக மக்களால் பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மும்பை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு நேற்று வந்து நம்ம அர்னாப் கோஸ்வாமி, ஸோ அர்னாப் கோஸ்வாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நம்பர் ஒன் இடத்துல டைம்ஸ் நோ இருக்கா, சரி ஓகே நான் வந்து ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன், லைவ் நம்ம போடலாம், லைவ்ல வந்து டைம்ஸ் நோ எத்தனை மக்கள் பாக்குறாங்க அண்ட் வந்து ரிபப்ளிக் டிவியே எவ்வளவு மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கம்பாரிசன் பார்த்தாலே கிளியராக தெரியும் எந்த டிவியை வந்து மக்கள் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து கிளியராக தெரியும். உங்களால வந்து ரிபப்ளிக் டிவியை டச்சு கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பழைய ட்ரெண்டிங்ல கொஞ்சம் நேற்று வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து முக்கியமாக அந்த அர்னாப் கோஸ்வாமி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்துருந்தேன். சின்னதா இந்த ஒரு மும்பை போலீஸுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு சேலஞ்ச் மாதிரி இந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. நம்பர் ஒன் இடத்துல வந்து டைம்ஸ் நோ இல்ல ரிபப்ளிக் டிவி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து இந்த ஒரு டிஆர்பி ஸ்கேம், ஸோ இதுல வந்து ஓப்பனாவே சொல்றாங்க, அதாவது என்னன்னா இதுல வந்து ரிபப்ளிக் டிவியோட நேம் இல்ல அப்படிங்கறது வந்து ஓப்பனாவே அந்த இடத்துல இருந்து தெரியுது. இருந்தாலும் ரிபப்ளிக் டிவி எதுக்காக போட்டு இவ்வளவு குழப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அர்னாப் கோஸ்வாமி பேசியிருக்காரு. அண்ட் அடுத்ததான் என்னன்னா அர்ஜுன் ராம்பால், ஸோ வந்து மூணு நாள் அர்ஜுன் ராம்பால பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதாவது
சொல்றது என்னன்னா, அவரு என்சிபி கேக்குற ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் அவர் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு ஆன்சர் போய்கிட்டே இருக்கு. இப்ப வந்து என்சிபியை தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து அந்த ட்ரக் சாட், இந்த ட்ரக் சாட்ல அர்ஜுன்ங்கிற பேரே இருக்கு தவிர அர்ஜுன் ராம்பால் அப்படிங்கிற பேர் இல்ல அப்படிங்கிறது. சோ வந்து அவர் வீட்டுல இருந்து ட்ரக் எடுத்தது, அது வந்து டாக் குடுக்கறதுக்கும் அண்ட் இன்னொருத்தவங்க யூஸ் பண்றதுக்கும் அது வந்து டாக்டரோட பிரஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் அவர் போட்டாரு. அண்ட் அந்த ட்ரக் சாட் அதுல அர்ஜுன் தான் இருக்கு, அர்ஜுன் ராம்பால்னு இல்ல. சோ வந்து அந்த அர்ஜுன் வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் என்சிபியை தப்பு பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு இந்த ஒரு கேஸ வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்தது என்னன்னா, ஜி ரிஸ்தா அவார்டு. எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இந்த ஒரு சுஷாந்த வெறுத்தாங்களோ அதே இண்டஸ்ட்ரியில இப்ப சுஷாந்த் இருந்தாதான் வந்து டிஆர்பி ரேட்டிங் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. அதாவது ஜி ரிஸ்தா அவார்டு, அதுல வந்து சுஷாந்துக்காக ட்ரிபியூட் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அங்கிதா லோகண்டே வந்து அதுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து 27th ஈவினிங் 7 PM வந்து ஜி அந்த ஒரு சேனல்ல வந்து போடுறதா இருக்கு. அண்ட் அதுக்கான ப்ரோமோ எல்லாம் வந்து இப்போ அந்த சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோல வந்து ஃபுல்லாவே வந்து இந்த ஒரு சுஷாந்த் அந்த ஒரு இடத்துல காட்டி தான் வந்து அந்த ஒரு ப்ரோமோவே கொண்டு வராங்க. ஏன்னா வந்து அப்போதான் வந்து மக்கள் அதிகமா பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் இப்போ வந்துருச்சு. சுஷாந்த் தான் இப்போ மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. அந்த ட்ரிபியூட்ல வந்து அங்கிதா லோகண்டேயோட டான்ஸ் ஆடுறது ஆஷிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து சுஷாந்தோடைய கேரக்டர்லாம் அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்கு. அதாவது என்னன்னா நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு இருந்திருக்கு. அண்ட் அவரும் வந்து சுஷாந்தை பத்தி பெருமையாக தான் சொல்லியிருக்காரு. பட் வந்து இந்த ஒரு அங்கிதா லோகண்டே அவங்க ஃபேமுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து அண்ட் அந்த ஒரு சேனல் வந்து டிஆர்பி ரேட்டிங்காக சுஷாந்த் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் தேடி தேடி ஏதாவது ஒரு நியூஸை டெய்லி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இனி எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. சிபிஐ சீக்கிரமாக வாயை திறக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.